ஜெம் பக்தி டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்றைய முக்கிய விசேஷங்களை பார்ப்போம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் பதினான்காம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை தசமி திதி இரவு ஏழு முப்பத்தி ரெண்டு வரை அதன் பிறகு ஏகாதசி பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இன்று அமைகிறது பெருமல்கள் ஏகாதசி விரதம் இருக்கவங்க இன்னைக்கு இருக்கலாம் ஏன்னா ராத்திரி வந்துடுது அந்த திதி கிருத்திகை நட்சத்திரம் பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி சித்த அமிர்த யோகம் அதாவது இதில் வந்து சித்த அமிர்த யோகம் ரெண்டு யோகம் போட்டாங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இருக்க வரைக்கும் சித்த யோகமாகவும் ரோகிணி நட்சத்திரம் வந்தவுடனே அமிர்த யோகமாகவும் மாறும் இதை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ரெண்டு ரெண்டாக போட்டிருக்காங்களே இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ரெண்டு நட்சத்திரமாக இருக்கும்போது அதை எடுத்துக்கலாம் இதிலே சிலது வந்து யோகம் சரியில்லைன்னு சொல்லுவோம் அது வந்து மரண யோகம்னு அர்த்தம் அதுக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து முக்கியமான வேலைகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சந்திரன் ரெண்டில் சந்திரன் இருக்கும்போது புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது தான் என்ன சொன்னால் ஏதாவது ஒரு வீட்டுக்கா ஒரு வீட்டுக்கோ அல்லது தொழில் நிறுவனத்துக்கோ அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான நிலைகளை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது பொதுப்படியாகவே மாதத்தில் பார்த்திங்கன்னா எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காங்க அப்படி கிடையாது எல்லாம் செய்யலாம் புது வீட்டுக்கு கிரக பிரதேசம் போகக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது இது ரெண்டு தானே தவிர மற்றபடி திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் புது தொழில் தொடங்கிறதுக்குண்டான ஏற்பாடுகளை எல்லாத்தையுமே செய்யலாம் மேஷராசியில் சந்திரன் மேஷராசிக்கு ரெண்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா புது புது முயற்சிகளை மட்டும்தான் தவிர்க்கணும்னு சொன்னேன் ஆனால் நல்ல ஒரு இடம் பார்க்கறது அதுக்கான ஒரு முயற்சிகளை செய்யறதுலாம் தாராளமாக செய்யலாம் பண நஷ்டம் இன்னைக்கு வரும் சார் தேவையில்லாத ஆட்களுக்கு வந்து தேவையில்லாத உதவி செய்கிறதும் தப்பு அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு பண நஷ்டம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அசினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி வந்து வீண் அலைச்சல் அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் தேவையில்லாத அலைச்சல்கள் இன்னைக்கு அசினி நட்சத்திரக்காரங்களுக்கு வரலாம் மனஸ்தாபம் ஏதோ யாரோ கூட வேலை செய்கிறவங்களோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ அது வந்து உத்தரவுக்கு உத்திரி ஏதோ ஒன்று பேசப்போக அது பெரிய மனஸ்தாபத்தில் வந்து முடியலாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது உற்சாகமான நாள் சுப செய்திகள் வந்து சேரப்போகிறது திருமணம் கைகூட போகிறது அவ்வளோ அருமையான நல்ல நேரம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து புத்திரபாக்கியம் சம்மந்தப்பட்ட மிக அருமையான நல்ல செய்திகள் இவங்களுக்கு வந்து சேரும் பொதுப்படியாக மேஷராசியில் வந்து ரெண்டாம் இடத்துல இப்போ தற்போதைக்கு குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு என்னென்னா அபரிமிதமான தன லாபத்தை கொடுக்க போகிறார் அது கூடவே வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியை தருவர் மேஷராசிக்காரர்கள் வந்து எதிரிகளை தூள் துளாக்கி அனுப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம்னு சொல்லலாம் கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று சுமாரான நாள் ஏன்னா காரிய தடை தாமதம்லாம் ஏற்படும் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுறுசுறுப்பாக அந்த கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் ஆரம்பிப்பாங்க ஆனால் போக போக அவர்களுடைய ஆர்வக்குறையும் கொஞ்சம் ஏற்படும் ஏன் சார் அப்படின்னாக்கா இவங்களுடைய ராசியிலே குரு பகவான் இப்போ உட்காந்துருக்கார் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லுவோம் கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தாலும் ரெண்டாம் பாதமாக இருந்தாலும் அது வந்து அந்த குருனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும் இவர்களுடைய நல்ல பலன்களுடைய சதவீதம் அறுபத்தைந்து சதவீதமாகும் ரிஷபராசிக்கு ராசி கல் பார்த்தீங்கன்னா வைரம் வைரக்கல்ல போட்டு இவங்க போ ஒரு தொழிலை செஞ்சாங்க அப்படின்னா மீதமான நல்ல லாபம் கிடைக்கும் சார் நீங்கள் சொல்லிடுறீங்க அது ரெண்டு லட்சம் மூணு லட்சங்கிறாங்க போனால் அதை போய் கையில் போட்டு எப்படி சார் சுற்றுறது அப்படின்னு கேட்பாங்க வைரத்துக்கு ஈக்கலான மோதிரம் தான் வந்து வெள்ளை ஜிர்கான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் வயிற்று ஜிர்கான் அதை போட்டிங்கனாலும் வைரத்துக்கு தகுந்த பலன்கள் அது நிச்சயமாக கிடைக்கும் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு ராசியிலேயே சந்திரன் ராசியிலேயே குரு குரு சந்திரயோகம் அப்படின்னு குரு வந்து கூடவே இருக்கிறதுனால ரொம்ப அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி வந்து இவங்களுக்கு வந்து ஜென்மத்திலே வந்து அவங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால தன லாபம் சாப்பாட்டு சுகம் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் என்ன இவங்க வந்து நல்ல ஒரு டிசிஷன் இன்னைக்கு வந்து எடுக்கக்கூடாது முக்கியமான டிசிஷன் ஏதாவது முடிவு எதாவது இன்னைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அது வந்து ஜென்மத்திலே வந்து சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் குழப்பம் நிலை இருக்கு கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று பயணங்களில் திருட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய பொருளை அவங்கவுங்களே வந்து பொறுப்பாக பார்த்துக்க வேண்டிய முக்கியமான நாள் அதே சமயம் வீணான பேச்சு இன்னைக்கு இருக்கக்கூடாது கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் வீண் பேச்சில் பேசி வீண் பேச்சு பேசி அந்த மாதிரி பேசி பேசி இவங்க வந்து பிரச்சனைகளை கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் தேவை ஆரோக்கிய குறைபாடு எடுத்தாங்கன்னா தேவையில்லாத ஒரு மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதனால பக்க விளைவுகள் அலர்ஜி தோல் பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே சமயம் வந்து இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் தொலை தொலைஞ்சிருச்சு அவ்வளோதான் கிடைக்காது அப்படின்னு நினச்சிருந்த பொருள் வந்து இன்றைக்கி வேற எதையோ தேடப்போக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது விருசி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் அரசாங்க ஆதரவு உண்டு அரசு அதிக அதிகாரிகளால் லாபங்களும் உண்டு மொத்தத்தில் இவர்களுக்கு இன்னைக்கு நற்பலன்களாக எழுபது சதவீதம் சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் பன்னெண்டுல இருக்கும்போது என்னங்கன்னா காரியங்கள்லாம் வந்து பாதி பாதையில் நிற்கும் ஏதோ ஒன்று போவீங்க பாதி தான் முடியும் நீ மீதி வந்து நாளைக்கு தான் வருன்ற மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு காணப்படும் நஷ்டம் யாருக்கா ஏதாவது கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு கடங்கடம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அதனால் கடன் கொடுக்கவோ கடன் கூடாது ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கடன் கொடுத்தா திரும்பி வராது ஆனால் வாங்குறவனுக்கு அந்த இது இருக்கணும் திரும்பி கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கணும் இவங்களுக்கே இன்றைக்கி சந்திரன் பன்னெண்டில் இருக்கும்போது அந்த எண்ணம் அவர்களுக்கு வராது அதனால் கடன் கொடுக்கறது வாங்கிறது ஜாமீன் கைது போகிறது இதெல்லாம் இன்றைக்கி வச்சுக்கக்கூடாது ஒரு நிமிஷம் மூன்று நான்கு பாதங்கள் இதில் வருது அதனால் இவர்களுக்கு வந்து நண்பர்களால் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களுக்கு வந்து உதவி செஞ்சது திரும்பி வரும் அதாவது ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருப்பீங்க அது ஞாபகமாக உங்களுக்கு திரும்பி வந்து சேர்ந்து உங்களுடைய தற்போதைய கஷ்டமான நிலைமைக்கு அது உதவிகரமாக இருக்கும் திருவாத நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சார் இன்றைக்கி வந்து திருவாத நட்சத்திரக்காரர்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அவ்வளோ அருமையான நாள் ஆடை ஆபரணங்கள் சேரும் புதுசாக நகை வாங்குவீங்க சினிமா ட்ராமா மியூசிக்கல் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளில் நீங்கள் இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் மிதனராசியில் வருது அது குருவோட நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம் இன்றைக்கி வந்து வெளியில் போய் சாப்பிட்லாம் வெளி உணவு சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் எப்போதாலும் ஒரே இடையே வீட்டிலே சாப்பிட்ருக்குமே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரலாம் அதனால் ஒரு வெளியில் போய் சாப்பிட்றது அது தப்பு கிடையாது ஆனாலும் அதை வந்து தரமான ஒரு உணவு விடுதி நல்லா இருக்கான்னு பார்த்து சாப்பிட்றது நன்மை தரும் பெண்களால் இவர்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்க போகிறது ஆக மொத்தம் இவர்களுக்கு எழுபது சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும் கடகராசிக்கு அதிபதியே சந்திரன் தான் அந்த சந்திரன் வந்து இவங்களுக்கு பயனோரா வீட்டில் உட்கார்னாரு எவ்வளோ அருமையான காம்பினேஷன் பாருங்கள் பதினோராம் வீட்டில் உட்காரும்போது லாபம் 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 எல்லாத்துலேயுமே லாபம் தான் தொழில் வியாபாரத்தில் லாபம் கடன் கொடுத்து வாங்குறதுல லாபம் வண்டி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் அவ்வளோ அருமையான நல்ல லாபத்தை தரக்கூடிய அருமையான நாள் உறவினர்கள் நண்பர்கள்லாம் சேர்க்கை இருக்கும் அவங்க வீட்டுக்கு வருவாங்க அவங்களோட சேர்ந்து நீங்கள் வெளியில் போவீங்க ஆக மொத்தம் இன்னைக்கு மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாள் கடகராசியே வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய ராசி அதனால் இவங்களுக்கு வந்து வெளிநாடு உண்டான யோகங்கள் இன்றைய தினம் நல்ல செய்தியாக வந்து சேரப்போகிறது இவங்களுக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த ராசியில் வருது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் இசை ஆர்வம் அதிகரிக்கும் இந்த பாட்டு போட்டி பேச்சு போட்டி இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இன்றைக்கி இருக்கும் அடுத்ததான் பூச நட்சத்திரம் நாலு பாதமும் எழுதாக வருது அப்படி பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இங்கே ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் கருமின்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறோம் அதை பற்றி கவலைப்படாதீங்க கருமின்னு சொன்னால் அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அந்த மாதிரி கருமித்தனமாக இருக்கிறது உங்களுடைய பணத்துக்கு மிக பாதுகாப்பு அடுத்தது ஆயில நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் நான்கு பாதமும் எழுதாக இருக்குது வெளியூர் பயணங்கள் அமையும் இதே ராசியிலே வந்து ஆயில நட்சத்திரம் நாலு பாதமும் விண்ணப்படாத நட்சத்திரம் இருக்குது இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் வெளியூர் பயணம் போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அது அலுவலகத்தில் இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருக்கலாம் இந்த மாதிரியான வெளியூர் பயணம் வந்தால் ஒத்துக்குங்க அது உங்களுக்கு லாபகரமாகவே அமையும் வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் சார் பயணம் போகிறனால வீண் அலைச்சல் இருக்கும் அதனால் அந்த அலைச்சலையும் நீங்கள் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும் ஆக மொத்தம் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது சதவீத நன்மைகளை இன்று எதிர்பார்க்கலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் சந்திரன் பத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் என்ன சொன்னா புது தொழில் ஆரம்பிக்கிறது இருக்க தொழிலை விரிவுபடுத்துறது வேற இடத்துக்கு மாத்துறது இப்படி அருமையான பல நல்ல உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய அந்த ஆலோசனைகளை கேட்டு நடக்கக்கூடிய நிறுவனங்கள் மிக அருமையான நல்ல முன்னேற்றங்களை காணும் ஆனா அது உங்களுக்கு எந்த அளவில் பயன்பெறணும்னு எனக்கு தெரியாது இந்த ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு நாலு பாதமும் இதே ராசியில் இருக்குது இவங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி சரியில்லைன்னு சொல்லணும் ஏன்னா பணத்தால் சில பிரச்சனைகள் வரலாம் பணமடை அதாவது அத கையில் காசு இல்லை சார் இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற புலம்பல் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் பணத்தை தேடி வீணலைச்சல் போகக்கூடிய அலைச்சல் அதுக்காக போகக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குது பூர நட்சத்திரம் நான்கு பாதமும் இதில் தான் இருக்குது அது என்ன சார் ஒன்றும் இல்லை உற்சாகமான நல்ல நாள் நல்லா இருப்பீங்க வெளியே போய்ட்டு வரீங்க எல்லாம் கேளிக்கை வினோதங்கள் எல்லாம் இருப்பீங்க சினிமா ட்ராமா எல்லாம் போவீங்க அவ்வளோ ஒரு இதுக்கு போய்ட்டு உணவு விடுதிகளுக்கு போயிட்டு அருமையாக சாப்பிட்டு நல்லா அருமையாக இந்த நாளை கழிப்பீங்க அதனால் என்னென்னா அடிப்படையில் இந்த ராசிக்காரர்கள் அதிகமான ஓய்வெடுக்கிறது நல்லது ரொம்ப நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் ஓய்வு ஓய்வெடுக்கிறது மிக நல்ல பலன்களை தரும் அடுத்தது உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அதுவும் சிம்மத்தில் தான் வருது இதுல என்ன பிரச்சனைனா இவங்க வேலை செய்யற இடத்துல அல்லது பள்ளி கல்வி நிறுவனத்துல எங்க இருந்தாலும் இவர்களை சுத்தி ஒரு பேடு பேட் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் உத்தர நட்சத்திரக்காரர்கள் இப்போ அந்த மாதிரியான சந்தர்ப்பம் சதிச்செயல் நிறைய இருக்கும் எப்படி இவங்களை வந்து வீழ்த்தலாம் என்ன பண்ணா இவங்க வந்து சாய்வாங்க அப்படின்னு எதிரிகள் காத்துட்டு இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுத்துக்கிறது நல்லது ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்து அறுபது சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமா சொல்லலாம் கன்னிராசிக்கு வந்து சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஒன்பதுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வயிற் வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அப்புறம் தேவையில்லாத நோய் பற்றிய ப நோய் பற்றி ஏதாவது நீங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கான பயம் ஏற்படலாம் அல்லது நன்றி உணர்ச்சி பாச உணர்ச்சி எங்க அக்கா தங்க மேலே நிறைய பாசம் மாமா மேல ரொம்ப பாசம் இந்த மாதிரியான ஒரு பாசம் உணர்ச்சினால கட்டுப்பட்டு சில விஷயங்களை செய்ய வேண்டி வரலாம் நீங்களும் செய்ய மாட்டீங்க அவங்களுடைய கம்பல்ஷனில் செய்ய வேண்டி வரலாம் கனிராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரத்துக்கு ரெண்டு மூன்று பா நான்கு பாதங்கள் இன்னைக்கு அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருட்டு பயம் ஜாஸ்தி இருக்கும் ஏதாவது பயணங்கள் போவீங்க உயர்ந்த பொருட்கள் ஏதாவது கொஞ்சம் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமான பணம் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள் அஸ்த நட்சத்திரம் நாலு பாதமும் இந்த கன்னிராசியில் தான் வருது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து அதிகமாக மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் இவங்க வேணாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாற்றவே முடியாது என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்க அதிலே தான் நிற்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயத்து மேலே ஒரு பட்டு பாசம் இருக்கும் வேணான்னு சொல்லிட்டோம் வேண்டாம் அப்படி தான் போவாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு சரியாக கிடைக்காது சாப்பாடு இல்லாமல் லேட்டாக தான் சரியான உணவு இல்லாமல் இவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் தவிக்க வேண்டி வரலாம் அதே சமயம் இவர்கள் நம்பின ரொம்ப பிரபல்யமான ஆட்கள் வந்து இவங்களுக்கு உதவுவாங்களான்னா இன்னைக்கு இல்லை அவங்களால பிரச்சனைகள் தான் வரும் அடுத்தது சித்திரை ஒன்று ரெண்டு மாதம் இவங்களுக்கு வந்து புதிய நண்பர்கள் வந்து சேருவாங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து ஐம்பது சதவீதம் மட்டுமே சொல்ல முடியும் துளாராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் எட்டாம் இடத்துல சந்திரன் சார் எட்டாம் இடத்துல சந்திரன் வந்துட்டு சந்திராஷ்டமம் வெளில தெருவில் போலாமா ஏதாவது பிரச்சனையா ஒரு பிரச்சனையும் கிடையாது சார் உங்களுடைய அசோஷியல் ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தான் சொல்றேன் விஷ பயம் இருக்கலாம் நம்ம சாப்பிட்டுட்டோமே இது ஃபுட் பாய்சன் ஆகிடுமோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்கலாம் வேறு சிலருக்கு பார்த்திங்கன்னா துக்கம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படலாம் வீண் கலகங்கள் உங்களை சுற்றி ஏற்படலாம் உங்களை சுற்றி மறைமுக எதிரிகள் ஜாஸ்தி இருப்பாங்க தொலைவாசிக்காரர்கள் வந்து நூறு சதவீதம் நல்ல மனம் கொண்ட நபர்கள் அவர்களுக்கு வந்து எதிரிகள் இருப்பது சர்வசாதாரணம் அவர்களால் உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் இதில் வந்து கலகங்கள் ஏற்படுத்தவுண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்னைக்கு அதிகாரிகளின் ஆதரவு உண்டு அவர்கள் பாராட்டை இன்றைக்கி நீங்கள் பெறுவீங்க ஏதோ நீங்கள் வேலை நல்லா பண்ணியிருப்பீங்களாட்டுறது அவங்க கூப்பிட்டு பாராட்டுவாங்க ப்ரமோஷன் சேலரியில் ஹைக்கு இதெல்லாம் வந்து நல்ல செய்திகளாக உங்களுக்கு வந்து சேரப்போகிறது சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இதில் தான் இருக்குது அது ராகுவோட நட்சத்திரம் அது நல்லா உழைக்கக்கூடிய நட்சத்திரம் சுபச்செய்திகள் வந்து சேரப்போகிறது அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல செய்திகள் திருமண செய்திகள் புத்திரபாகிய செய்தி இந்த மாதிரி ஒரு அருமையான நல்ல செய்திகள் வரலாம் லாபம் செய்திள் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை நீக்கி பார்க்க போகிறீங்க விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு பாதமும் துளாராசியில் தான் வருது அது குருவோட நட்சத்திரம் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரக்கார அறிவு ஜீவிகள்னு சொல்லலாம் என்சைக்ளோபீடியாவே அவங்க தான் அவ்வளோ அருமையான ஒரு அறிவாளிகளுக்கு வந்து இன்றைக்கி விருந்து கேளிக்கை இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு காணப்படுது தன லாபம் எந்த காரியத்தை தோட்டாலும் இன்றைக்கி வெற்றி சார் பணம் அதிகமாக வரும் செய்தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இன்றைக்கி எழுபது சதவீதம் நல்ல பலன்களை சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப அருமையான குணம் கொண்டவர்கள் நேர்மையானவர்கள் ஒரு பொருளை தர அப்படின்னு சொன்னாங்கன்னா தருவாங்க தரமாட்டேன் முடியாது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கடவுளே வந்தாலும் மாற்றிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட குணம் கொண்ட இவர்களுக்கு வந்து இன்றைக்கி சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்காரு ஏழாம் இடத்துல சந்திரன் தான் என்ன திருமண முயற்சிகள் கைகூடும் காதல் முயற்சிகள் கைகூடும் ப்ரப்போஸ் பண்ணோம் இன்றைக்கி சொல்லணுன்னா தைரியமாக போய் சொல்லுங்கள் சக்சஸ் ஆகும் உங்களுடைய காதல் அந்த லவ்ங்கிறது தரமானதாகவும் உண்மையானதாகவும் இருந்தால் அதே கடவுள் அருளால் இந்த நாளில் வந்து கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிரயாணங்கள் திடீர் பயணங்கள் ஏற்படும் திடீர் பயணங்களால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிக்கல சார் நான் போகமாட்டேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஆனால் அந்த பயணங்களை வந்து வெற்றிகரமாக இன்றைக்கி செஞ்சு முடிக்கிறது உங்களுடைய கடமை அடுத்தது அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நாலு பாதமும் பின்னமே இல்லாமல் உச்சகராசியில் இருக்குது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து நிறைய பேர் ஜட்ஜஸ் இருக்காங்க எப்பவுமே ஒரு பிரச்சனைன்னா கடைசி வார்த்தை வந்து அனுஷ தான் இருக்கும் பல பேர் சண்டை போடுறாங்க சார் அங்கே வந்து தீர்ப்பு சிலையப்பா இது தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட இவங்களுக்கு இன்றைக்கி வீட்டு சாப்பாடு வெறுத்து விடும் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போடுவாங்களோ மனத்தாங்களோ அது தெரியாது வெளியில் போய் சாப்பிடுவாங்க வெளி சாப்பாடு ஆனால் அதையும் நான் வந்து தப்பு சொல்கிறதுக்கு இல்லை அதை வந்து தரமான உணவு விடுதியாக பார்த்து நல்லதாக பார்த்து சாப்பிடுங்க கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதமும் இதில் தான் வருது இந்த நான் இதனால் என்ன அவங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா தலை சம்மந்தப்பட்ட நோய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பெண் தலைவலிக்கு சார் முன் தலைவலிக்குது முடியெல்லாம் கொட்டுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா தயவுசெய்து ம தக்க மருத்துவர்களை பார்த்து வருந்தெடுத்துக்குங்க ஆக மொத்தம் இன்றைக்கு அறுபது சதவீத நற்பலன்களை விஷய எதிர்பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அந்த குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் அந்த குருவுக்கு பிரகஸ்பதி ஸ்தானம் கொடுத்ததே திருச்செந்தூர் முருகன் பெருமான் தான் அதனால் நேரடியாக வந்து நீங்கள் முருகப்பெருமான தரிசனம் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் செய்தொழில் வியாபாரத்தில் நம்பர் ஒன்னாக வரலாம் இது சத்தியம் நிஜமாக நடக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அருள் தரும் தெய்வமே திருச்செந்தூர் முருகன் சுவாமி மாலை முருகன் இந்த மாதிரி தான் அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் கொண்ட இவங்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தால் வியாதிகள் தீரும் இது வரைக்கும் ஏதாவது ஒரு வியாதியில கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வியாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அதுவே அந்த ஆறாம் இடமே வந்து ருணரோக சத்ரஸ்தாரர் அதனால் மறைமுக எதிரிகள் இல்லாம போவாங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இப்படிப்பட்ட நல்ல அமைப்பு இவங்களுக்கு இன்னைக்கு நடக்க போறது இவங்களுடைய முக்கியமான இந்த தனுசு ராசியில முக்கியமான நட்சத்திரம்னு சொல்றது மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரமும் போராட நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரமும் திருமண தடைகளை பாமரர்களால் கொண்டு வரப்படுகிறது பாமரர்கள் தான் சொல்லுவேன் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு பொண்ணு தரமாட்டேன் பொண்ணு எடுக்க மாட்டேன் சொல்கிறவங்கள பாமரர்கள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மாதிரி புராண நட்சத்திரம் வந்து நூலாடாது அப்படின்னு சொல்லுவாங்க நூல் என்பது புத்தகம் அந்த பொண்ணு வந்து நல்லா படிப்பாளையாக இருப்போம் அதில் புஸ்தகத்தை வச்சு படிக்காது அதை வந்து நூல் ஆடாது வகையில் நூல் வச்சுருக்க மாட்டான் அப்படி ஸ்கூலில் வந்து காலேஜில் வந்து அப்படி போர்டை பார்க்கறதோடு சரி அப்படியே திருப்பி எடுக்கக்கூடிய நல்ல அறிவார்ந்தமான அந்த பிள்ளைங்களை வந்து மூலம் போராடம் சொல்லி திருமண தடை ஏற்படுத்திட்டாங்க அதெல்லாம் நம்பாதீங்க மூல நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி வந்து வீண் சண்டை மனஸ்தாபம் இதெல்லாம் தேடி வரலாம் போராட நட்சத்திரத்துக்கு வந்து ரொம்ப அருமையான நல்ல நாள் தன லாபம் அதிகமாக இருக்கப்போது ஆதரவற்றோர்களுக்கும் வனாதிகளுக்கும் அங்ககீனம் அதாவது ஊனவுற்றவர்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் நிறைய உதவிகள் செய்வீங்க செஞ்சு அதனால் மனஸ்தாந்தியை அடைவீங்க உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஆக மொத்தம் இவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எழுபது சதவீதம் நல்ல பலன்களை சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கற்பனை வளம் மிகுந்தவர்கள் வாழ்க்கையை வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா அது சம்பந்தமா கற்பனை பலமிச்சு கற்பனை வளம் ஏன் சார் அப்படின்னா திருவோண நட்சத்திரம் மையமாக வருது நாலு பாதம் மின்னம் இல்லாமல் வருது அது சந்திரனோட நட்சத்திரம் அதனால் அப்படிப்பட்ட இந்த குணம் கொண்ட இவர்களுக்கு சந்திரன் அஞ்சாம் இடத்துல இருக்குது அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருந்தால் கொஞ்சம் சிரமமான பலன்கள் தான் காரியத்தில் சரியான பலன்கள் கிடைக்கிறது வெற்றி கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும் அதேமயம் சென்றளவே ஐந்தாம் இடம்ன்றது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு உண்டான இடம் அந்த இடம் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பலன்களை கொண்டு சேர்க்கும் மகரத்தாருக்கு வந்து இப்போ ஏழை நாட்டு சனியில் பாத சனி நடக்குது பாத சனி நடக்கிறதுனால இவருடைய முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போடலாம் தள்ளி போகும் ஆனால் குரு ரொம்ப அருமையான இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்க குரு குரு வந்து பஞ்சமெல்லாம் பறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமே இருக்காது உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் வந்து இவங்களுக்கு இன்றைக்கி திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் அந்த பயணத்தால் நல்லா அருமையான வெற்றிகள் ஏற்படும் அனுகூலங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் மனக்கலக்கங்கள் ஏற்படும் தேவையில்லாத இவங்களே வந்து எதையோ ஒன்று நினச்சிக்க வேண்டியது அதனால் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நினைக்க வேண்டியது அப்போது இன்றைய பலன் பிரகாரம் பார்த்திங்கன்னா மகான்கள் தரிசனம் அரிஷ்டானங்களுக்கு போய்ட்டு வருது இதெல்லாம் வந்து அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு விசித்திரமாக சில காட்சிகள்லாம் தோன்றும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல நாள் அப்படி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அருமையான பலன்களை சொல்லலாம் காரிய சாதனை மற்றவங்களால் முடிக்க முடியாத சாதனைலாம் நீங்கள் பண்ணுவீங்க இன்றைக்கி எல்லா அனைத்து காரியங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் எல்லாமே நல்ல செய்திகளாக வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல நாள் இவங்களுக்கு வந்து அறுபத்தைந்து சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி கும்பராசி வந்து ரொம்ப ரிசர்வ் டைப் உள்ள ஒரு ராசி இதில் இருக்கவங்க டக்குன்னு யாரோடவும் பழக மாட்டாங்க பழகினாங்க அப்படின்னா அவங்களை யா டக்குன்னு மறக்கவும் மாட்டாங்க மாற்றவும் மாட்டாங்க வேற புது நண்பர்கள் யாரும் அங்கே சேரவும் முடியாது அப்படிப்பட்ட குணம் கொண்ட இவங்களுக்கு சந்திரன் வந்து இன்னைக்கு நாலாம் இடத்துல இருக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இருந்தால் அது அர்தாஷ்டம சந்திரன்னு சொல்லுவோம் அஷ்டம சந்திரன் வந்து சந்திராஷ்டமம் அந்தாட்சி சந்திர நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது குழப்பங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பாதிக்கு பாதி வரும் ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த நாலாம் இடத்து சந்திரனால் தண்ணியால் கண்டம் அதாவது குளி சாப்பிட்ற தண்ணியில் பிரச்சனை வரலாம் ஏதோ ஒரு வகையில் தண்ணியில் இந்த குடிக்கிற தண்ணியில் வந்து பிரச்சனை வரலாம் இப்போ எல்லா இடத்துலையும் வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு அதனால் தண்ணியில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக இருக்குது அதே சமயம் வந்து உறவினர் வகையில் மருத்துவ செலவுகள் இன்றைக்கி வரலாம் அவங்களுக்காக நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய வரும் அதே மாதிரி இன்னொன்று வந்து கையில் இருக்க காசு கரையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் கும்பராசியில் வருது இவங்களுக்கு அதிகாரிகளால் நன்மை ஏற்பட போகிறது ரொம்ப அருமையான நல்ல விஷயம் எப்படின்னு பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் அவர்களால் நல்ல முன்னேற்றத்திற்கு உண்டான வழிவகைகள் உங்களுக்கு தெரிய வரும் சதை நட்சத்திரம் சதை நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம் அது வந்து வேலை செய்யறதுக்கு அஞ்சாத நட்சத்திரம் எல்லாத்துலேயுமே வந்து குறுக்கு வழி இதை செலக்ட் பண்ணி போகிறதே வந்து குறுக்கு வழியில் உண்டான எல்லா வகையான வழியும் அதுக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல அருமையான நாளாக அமைய இதில் வந்து விருந்து உபசாரணை எல்லாமே ஒன்று கேளிக்கைகளை ஈடுபடுவாங்க அவ்வளோ அருமையான நாள் ரொம்பவும் வந்து இவங்களுடைய ஆலோசனைகள் வந்து மதிக்கப்படும் புதுசு புதுசாக இவங்க செய்தொழில் வியாபாரத்தில் காட்டக்கூடிய எல்லா ஒரு புது உத்திகளும் நல்ல பலன்களை தரப்போகிற நல்ல நாள் வியாபாரத்தில் அமோகமான நல்ல லாபம் கிடைக்க போகிறது அடுத்த வந்து புரட்டா நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இந்த கும்பராசியில் வருது ரொம்ப அருமையான நாள் உன்னதமான நாள்னு சொல்லலாம் தன லாபம் ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க அவங்களோட நீங்க வந்து சாப்பிட்டு கிப்டா அவங்களோட போயிட்டு வெளியில சுத்திட்டு பணத்தெல்லாம் நிறைய செலவு பண்ணிட்டு கிட்டத்தட்ட வருவீங்க அதனால எதுக்கு சொல்ல வேலை சிக்கனமாக இருக்க வேண்டிய உன்னதமான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு மொத்தமாகவே வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்களை சொல்ல முடியும் மீனராசிக்காரர்கள் வந்து அதி புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு போதிக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க நல்லதோ கெட்டதோ இவங்க வந்து எடுத்து அழகாக பேசுவாங்க அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்னைக்கு மூணாம் இடத்துல சந்திரன் சந்திரன் மூணில் இருக்கும்போது அதிகமான தைரியம் உண்டாகும் சகோதர வழியில் நன்மைகள் உண்டாகும் இது வரைக்கும் சகோதர சகோ சகோதர சகோதரர்களிட்ட வந்து எதுவும் பிரச்சனை இருந்தால் இன்றைக்கி பேசி தீர்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு உண்மை உன்னதமான நாள் இது பெண்களால் நல்ல அனுகூலமான நல்ல பலன்கள் உண்டு வஸ்திர லாபம் புதுசாக நகை துணி வாங்கல் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மிக அருமையாக நடக்க போகிறது இப்படிப்பட்ட இவங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மக்களமான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைக்கி இவங்களுக்கு அமையுது இசையில் நல்ல ஆர்வம் உண்டு அதனால் வந்து இசை போட்டிகளெல்லாம் கலந்துப்பாங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து மீன் செலவாகலாம் அந்த வீண் செலவை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பார்த்துக்குங்க அடுத்தது வந்து அந்த பணம் லாஸ் ஏற்படுறத வந்து தைக்க முடியாது இவங்களால் அதனால் மீனரசிக்காரர்கள் கொஞ்சம் கருமீன் கூட சொல்லலாம் செலவு பண்ணுறதுல கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணுவாங்க பணம் செலவாக இருந்தனால மனக்கலக்கம் ஏற்படும் தேவையில்லாத இதெல்லாம் போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரியான மனக்கலக்கங்கள் ஏற்படக்கூடிய நாள் ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஹெல்த்தில் வந்து ரொம்பவும் ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நாள் தலை சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அடிப்படலாம் அல்லது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் தகுந்த மருந்து வரை மருத்துவரை பார்த்து மருந்து எடுத்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் இன்றைய நாள் இவங்களுக்கு வந்து அறுபது சதவீதம் நல்ல பலன்களை தரக்கூடிய உன்னதமான நாளாக அமைகிறது இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்